டேய் பிராங்க்லினே, ஒரு வழியாக காட்ஸ்லா வந்து கதையை முடிச்சிச்சு போயிடுச்சுரா. ஏன்டா பிராங்க்லின், நீ அவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டா காட்ஸ்லா வந்து ரெண்டு தட்டு தான் தட்டிச்சு கதையை முடிச்சுட்டு போயினே இருக்குது. அது ஹீரோ. வந்துட்டேன் திரும்ப வந்துட்டேன்டா. இந்த ஊரை நெருப்புல மூழ்கடிக்கிறதுக்கோசரம் பல வருஷம் கழிச்சு இந்த பூமிக்குள்ள இருந்து நான் வெளியே வந்துட்டேன்டா. இதுக்கு மேல இந்த ஊரையும் எங்க ஊரா நான் மாத்த போறேன்டா. மனுஷ பயலுகளை அப்படியே வறுத்து வாயில போட்டுக்க போறேன். எனக்கு ஒண்ணுக்கு மூணு தலை வச்சிருக்கேன். இன்னையோட இவனுங்க கதையெல்லாம் கந்தலாக போகுது. இந்த எரிமலை வெடிக்கிறதுக்கோசரம் தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியா வெடிச்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த எரிமலையிலேருந்து இன்னும் எக்கச்சக்கமான பேர் வரப்போகிறாங்க இந்த பூமியை அழிக்கிறதுக்கோசரம். அதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் அழிச்சிருவேன். அதுக்கப்புறம் என் நண்பர்கள் எல்லாம் வந்து இங்கே சந்தோஷமாக வாழுவாங்க. நாங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் பூமிக்கடியிலே வாழ்கிறது? இந்த மனுஷ பயல்களுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ பெரிய இடம்? செத்து போங்கடா. இந்த பூமியில் எங்களை மாதிரி சக்தி வாய்ந்தவங்க யாருமே இல்லை. எவ்வளோ பெரிய அணு ஆயுதம் கண்டுபிடிச்சாலும் எங்களெல்லாம் அழிக்க முடியாது. இங்கே தானே அதிகமான அணு ஆயுதம் வச்சுருக்கீங்க. வந்துட்டேன்டா. உங்களை இன்னையோட கதையை முடிச்சிட்றேன். இதுக்கு மேலே எங்களெல்லாம் யாராலையும் அழிக்க முடியாது. எங்களை சமாளிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட டெக்னாலஜியும் கிடையாது. எல்லாம் பொசுங்கி சாம்பலாகட்டும். என் நண்பர்கள் வரக்குள்ள இந்த பூமி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். ஃபுல்லாக நெருப்பால் மூழ்கி இருக்குண்டா. எவனாலையும் அதை தடுக்க முடியாதுடா. கமான், வாங்க போலீஸ்காரங்களா, என்னங்கடா இந்த இத்து போன வண்டியை வச்சுக்கிட்டு என்னை கொண்டலாம்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதான், மொத்தமும் காலி. என்னை அழிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது மனுஷ பயலவளா. இன்னும் நீங்கள் நிறையா முன்னேற வேண்டியது இருக்குது. என்னை ஈஸியாக அழிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கு மேலே நான் போய் உங்கள் ஊரில் இருக்க மனுஷ பயலுள்ள எல்லாத்தையும் பொசுக்க போகிறேன். முடிஞ்சால் வந்து தடுங்கடா உங்கள் டப்பா வண்டியை வச்சுக்கிட்டு. சாவுங்கடா எல்லாரும். எல்லாம் பொடுகு மாதிரி இருந்துக்கிட்டு என்ன அழிக்க நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னுமே இந்த பூமி உங்களுக்கு சொந்தம் இல்லை, எங்களுக்கு சொந்தமானது. இந்த பூமியில் என்ன அழிக்கிற அளவுக்கு இங்கே யாருக்குமே சக்தி இல்லை. இந்த பூமியில் தண்ணி தான் அதிகமாக இருக்குது. நாங்கள் பூமிக்குள்ளார அதிகமான வெப்பத்தில் இருந்தோம். அதனால் இந்த தண்ணியெல்லாம் நாங்கள் நெருப்பு குழம்பாக மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் இது எல்லாம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். நீங்கள் கட்டின வீடெல்லாம் சாம்பலோட சாம்பலாக மறைஞ்சி போயிருண்டா. இதுக்கு மேலே இந்த பூச்சிங்கெல்லாம் இங்கே இருக்க தகுதி இல்லை. நாங்கள் மட்டும்தான் இங்கே வாழ போடுறா. என் பிரதர்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நாங்கள் சந்தோஷமாக வாழ போகிறோம். அதுக்கு இடைஞ்சலாக இருக்க இவனுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளணும். இந்த கடலை முதல்ல நம்ம லாவாவாக மாற்றணும். அதுக்கப்புறம்தான் இவனுங்களை எல்லாத்தையும் கொல்ல முடியும். பொடி பசங்களா, செத்து போங்கடா. என்கிட்டருந்து இனிமேல் யாராலையும் தப்பிக்க முடியாது. போங்கடா. நீங்களாம் எங்களுக்கு தூசு மாதிரி. உங்களாலாம் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. முக்கிய செய்தி: ஊருக்குள் எரிமலை வெடித்த காரணத்தினால் எரிமலைக்குள் இருந்து மூன்று தலை உள்ள ஒரு மான்சர் வெளிவந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் அது உடம்பில் வரும் ரேடியேஷன் மற்ற இடங்களில் உள்ள மற்ற பொருட்களை அப்படியே எரித்து விடுகின்றன. இதனால் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இதை இப்படியே விட்டால் இந்த ஊரே நாசம் செய்துவிடும் என்று அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கின்றன. இதற்காக எக்கச்சக்கமான பிளான் போட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை தடுக்க யாராவது வருவார்களா? ஏம்பால இந்த பிராங்க்லின் இருக்கான். இந்த பிராங்க்லின் கிட்ட பென்டன் வச்சிருக்குது. எப்படி அடிச்சு பறக்க வரணும் மட்டும் பாருங்க. டேய் சின்சானவா, நமக்கு மிஷின் வந்துருச்சு. எந்த இதுல இந்த மிஷின் தாண்டா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போத. மூணு தலையும் பிச்சு நார நாராக போறனால மட்டும் பாரு. டக்குன்னு வாடா, இன்னைக்கு போயிட்டு அந்த மூணு தலை லாவா மண்டையினை எப்படி பிச்சு நார நாராக வீசணும் மட்டும் பாரு. இந்த வாட்டி யார் எடுத்துகிட்டு போகலாம்? டைமண்ட் எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை வந்து ஜாம்பயர்? ஆனால் அவன் கொஞ்சம் டம்மி பீஸு. சரி ஓகே, நம்ம நினைக்கிறதுல எப்படி நடக்க போகிறதில்ல. அங்கே போனால் கண்டிப்பாக பென்டன் வச்சு பழி வாங்கும். அது என்ன உருவத்தை கொடுக்குதோ அதை வச்சு சமாளிக்க முடிஞ்சால் சமாளிப்போம். இங்கே வர்றேன். என் செல்லக்குட்டி பெயிண்டிங் பண்ணிட்டு சும்மா மரண மாதம் இருக்குதுல்ல. வேற மாதிரி வடாடே டவுசரை ஏறிக்க வண்டியில். இன்றைக்கி பாரு, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ எப்போ பார்த்தாலும் மேலே தான் ஏறான்.
இதோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியாதான்னு சொன்னால் கேட்கவே மாட்டாச்சு. சரி ஓகே கிளம்ப வேண்டியதான். ஓகே இந்த கார் எப்படி இருக்கு அப்படிங்கிற தம்மான கமைக்கல கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அப்படி தெரிஞ்சுக்கிதான். ஓகே கைஸ் வண்டியை சும்மா அழுத்தின்னு போகிறோம். சின்சன் எவ்வளோ வேகமாக போனாலும் பயப்பில் பயப்படதான் மட்டும் பாருங்கள். டவுசர் மாட்டி நீ என்ன ஆட்டம் ஆடுது இந்த குட்டி பயப்பில். எதுக்குமே பயப்பட மாட்டான் இந்த சின்சான். இந்த சின்சானை பயப்பட அடிக்கணும்னா இன்னொருத்த பொறுத்து தாண்டா வரணும். காரு டிசைன் தான் சூப்பராக இருக்குது ஃப்ராங்க்லின். அதுவும் இங்கே நின்றுட்டு பார்த்துட்டு வர்ற ஃபீலே வேற லெவல்ரா ஃப்ராங்க்லின். அழுத்து 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 ஸ்பீடு பத்தில் போகிற ஸ்பீடோமீட்டர் ஆன் பண்ணிவிட்டு போடா, அப்போ தான் எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போறீங்கன்னு தெரியும். டாட்டா டாட்டா 103 கிலோமீட்டர் சாரி 113 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான். இன்னும் பத்தில் 213-300 கிலோமீட்டர் வேகத்தில் போடா, அதான்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்குது. சரி ஓகே இதனால பொறுமையாக போட்டேன், ஏன்னா இவனுக்கு வேகமாக போனால் ஒழுங்காக ஓட்ட தெரியாது. என்னடா ரிபோர்ஸ்லாம் எடுக்கிறான், மொத மொதல் இவன் பிரேக் போட்டு ரிபோர்ஸ் எடுக்கிறத நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். சந்து பொந்தெல்லாம் பூந்து ஆட்டாட்டு ஆட்டின்னு போவான், இன்றைக்கி என்னமோ பொறுமையாக போனாடே. அதான் நான் பார்த்தேன், இந்த சந்தில் பூந்துச்சுன்னா கண்டிப்பாக இவன் உரசிருப்பான், அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அழுத்து 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 ஆண்டு அட்ரா 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 அடைச்சா மிஸ் ஆயிடுச்சு. அடிச்சு பறக்க விட்டுருப்பான்னு பார்த்தா பைப்பில் விட்டுட்டான். ஓகே கைஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி கலர் கலரான கார்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஓட்டுவோம். காவரு சவுண்டை சும்மா காதை கிளிக்குதுல. ஒரு நாள் நான் ஃப்ராங்க்லினோட பென்டன் வாட்சை திருடி அவனுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு மிஷினுக்கு போயிட்டுலான்னு பார்க்குறேன், சிக்க மாட்டேங்கிறான். ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கான், நான் பென்டன் வாட்சை தூக்கிட்டு போயிடுறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர வேண்டிய லொக்கேஷனுக்கு வந்துட்டோமா? வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். நம்ம பீச்சுக்கு தான் வரணும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் லொக்கேஷன் சொல்லியிருந்தாங்க, அதாவது ஆம்னிட்ரிக்ஸ் காட்டும் எங்கே இனிமி இருக்கோம் அப்படின்னு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். என்ன அது வளைச்சி வளைச்சி ஓடிக்காண்டே சைடில் தான்டா பீச்சு விட்றா வண்டியா கொய்யலாம் ஆத்தி, இந்த பக்கம் ரூட்டு கிடையாது டே, இந்தாண்ட நோய் என்ட்ரி மூதேவி எங்கே போகிறாரே, நிறுத்தா நிறுத்தா வண்டி நிறுத்தா. ஆஹா ஏதாவது ஒரு கிரிச்சல் பண்ணுவாங்க பாருங்களேன். இப்போ சொல்லல பார்த்தியா கிரிச்சல் காட்டுது நாய் பைப்பில். சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மிஷினுக்கோசரம் இதெல்லாம் ஒன்றும் மதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆஹா என்னம்மா ட்ரிப்டிங் அடிக்கிறான், போதுண்டாயப்பா நீ பெரிய கை தான், விடு விடு வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து, அக்கா மேலே ஏத்திராத. ஓகே அக்கா பயந்துருச்சு போகிறா டேய் ஃப்ராங்க்லைன். டேய் சின்சான் சத்த நேரம் அமைதியாடுறா, அக்கா பயப்படுறதா முக்கியம், இங்கே உயிர் எல்லாம் ஆபத்தில் இருக்கு. ஏக்கா 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 இங்கே அட சொல்ல வார்த்தை எவனாவது கேட்குறானா, எவனாவது நல்லது சொன்னால் கேட்கவே மாட்டானுங்க. அண்ணா அங்கிள் ஒரே படுத்துருக்காரு. யோ அங்கிளே யோ வந்தாயா, டேய் அரை ட்ரௌசரே அட சாக்ஸ் மண்டியா எங்கள் தர்றா டேய், எந்தாவது காது கேட்குதா போகிறேன். டேய் சொட்ட உனதான்டா வந்துட்டான்டா இந்த பயபுல. டேய் இங்கிருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போ. ஆஹா என்ன இப்படி சொல்லணும், நம்மளை திட்டுறானுங்க. சரி ஓகே இங்கே ஒரு அக்கா இருக்கேன், இந்த அக்காட்டையே சொல்லுவோம். அக்காவோ அக்கா, நீங்கள் செல்லுன்னு ஒன்று போதும், எழுந்துச்சு முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. இங்கே ஒரு பெரிய லாவா மேன் வந்துக்கிட்டு இருக்கான், வந்தால் மொத்த பெரிய அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. ஆஹா எனக்கு தெரிஞ்ச அவன் பக்கத்தில் வந்துட்டான
இவனை எப்படி அடிக்கிறது? போய் ஒரே அடி. ஆஹா, அவன் எருமாடு மாதிரி இருக்கான், ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டான். சரி ஓகே, நம்ம கிட்ட இருந்து அப்பா ஊய் ஊடு அடி பங்கம்மா விழுந்து ஆத்தி என்ன தூக்கி போட்டு தூர் வர்றாங்க. சரி ஓகே, இவன் அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே என் கூட வரான், நீச்சல்லாம் பயங்கரமாக அடிக்கிறான் பாவன். சரி ஓகே, நம்மக்கிட்ட நெருப்பு பவர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்தளவுக்கு அவனை அட்டாக் பண்ணல. அப்படிங்க அப்பா, அவன் பவர் என்ன நல்லாவே அட்டாக் பண்ணுது, நம்மக்கிட்ட இருக்கிற பவரோட அவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஐயோ, பறந்து போகலான்னு பார்த்தா கையில் பிடிச்சி தூக்கி அடிச்சிட்டாங்க. ஊறா ஊறா ஊறா, அம்மா அடி அங்கே அடிக்கிற அடி இங்கே வரைக்கும் விழுவுதுங்க. ஓகே, இவனை நம்மளால் கண்டிப்பாக சமாளிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆஹா, நல்ல வேலைங்க, அவனால் பறக்க முடியல, பறக்கிற மாதிரியாருந்து வச்சுக்கலாம், இந்நேரம் என் ரெக்கையை ரெண்டி பிச்சு போட்டிருப்பான். சரி ஓகே, இவனை சமாளிக்க யார் வந்தால் கரெக்டாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா அண்ணன் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா இவன் என் கதையை முடிச்சிருவான். பேசாமல் இவனை சூறாவளி மாதிரி ஒரு சுற்றி சுற்றி அடிச்சிடலாமா? ஆஹா, வாய்ப்பே இல்லை, இந்த மலை மாடெல்லாம் சுற்ற வைக்க நம்மளால் முடியாது. சரி ஓகே, நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் காட்ஸில்லாக்கு நியூஸ் போயிருக்குமே, ஏன் அந்த பைப்பில் வெளியே வரலன்னு தான் தெரில. ஓ காட்ஸில்லா, சீக்கிரமாக வெளியே வாயா, இவன் என் கதையை முடிச்சிருவான் போல. ஒய்யோலாம் குறை கோவத்துக்கு ஒரே பஞ்சு. ஆஹா, நான் யாரை வச்சு சமாளிக்கான்னு பார்த்தா அதுவுமே வேலைக்கு ஆகாதுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எக்கச்சக்கமான பவர் இருக்குது. இதுக்கு மேலே சண்டை போட்டேன்னு வச்சிங்களேன், என் ரெக்கையை பிச்சு போட்டு வறுத்து சாப்பிட்ருவான். அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம கரைக்கு போய்க்கிறதா நல்லது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்கு காட்ஸில்லா அண்ணன் தான் வரணும். காட்ஸில்லா அண்ணன் வரலன்னு வச்சிங்களேன், எல்லோரோட கதையும்
எல்லாத்தையும் கந்தலாயிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த எரிமலை ஆணில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான மான்ஸ்டர் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை எப்படி சமாளிக்க போகிறோம்தான் தெரியல. சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லணும். எங்கே வரையா அந்த குட்டி கொஞ்சம் போனான்னு தெரில. அந்த பைப்பிளை வரையா விட்டுட்டு வந்துட்டோம். காணாத போச்சுன்னா அவ்வளோதான், அவங்க அப்பா அம்மா என்ன கேட்பாங்க? யாரா அவன் ஏன் டெரட்டரிக்குள்ளார வந்துருக்கிறது? கொய்யால இது ஏன் ஏறியேன்னு தெரியாதா? தெரிஞ்சும் வந்திருக்கேன்னா உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் தா வரண்டா. ஆஹா, இன்னைக்கு ஃபுல் மீல்ஸே நமக்கு மாட்டிச்சு போல. கரையில் நின்றுக்கிட்டு இருக்கியா சொல்லலாம். வந்துட்டேன் உன்னைக்கோசரம் தான் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இது என்னோட இடம்டா, இது என்னோட பூமி, இதை அழிக்க எவனுக்கும் உரிமை கிடையாது. வா 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 வாடிச்சலாம் வா. இங்கே கிங்கு நான் மட்டும்தான்டா, என்னை அழிக்க எவனாலையும் முடியாது. டவுசரி எங்கே வந்து யார் ஏரியாவில் வந்து சீனம் போட்டுட்ருக்கீங்க? சாவில் நீ மூணு தலை வச்சிருந்தா பெரியாளா? எங்க 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 யாருகிட்ட? இது மை டெரட்டரிடா, மூணு தலை மூதேவி கொய்யாலா. வா 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 வா, இன்னைக்கு வா ரேடியேஷன் பவர்ஃபுல்லா, யார் ரேடியேஷன் பவர்ஃபுல்லான்னு பார்த்தலாம். வாடி டவுசரு பரவாயில்ல, இவங்ககிட்டயும் கொஞ்சம் பவர் அதிகமாக தான் இருக்கு. சரி ஓகே, ஒட்டு மொத்தமாக வச்சு பொசிக்கிற வேண்டிதான். இவனை விட்டு வச்சா நமக்கு தான் ரொம்ப டேஞ்சர். எழுந்திரிச்சு வாழாச்சலாம் அடங்குயல. அதுக்குள்ளார அம்மா பஞ்செல்லாம் பயங்கரமாக தான் விட்றான். இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பவர் இருக்குது, அதனால தான் பூமிக்குள்ளார போயிட்டு போயிட்டு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, இதுக்கு மேலே விட்டு வச்சா நம்ம கதையை முடிச்சுருவான். இவனோட கதையை மொத்தமாக முடிக்க வேண்டியதான் போடு. என் ரேடியேஷனுக்கு ஒரு சின்ன அளவு கூட உன்னால் தாங்க முடியல. நீலாம் இந்த பூமி ஆளப்புறியா போடா. உன் பிரதர் வந்தாலும் இதே நிலமை தான். இதுக்கு இவ்வளோ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த மனுஷ பயில. வந்தம்மா டப்புன்னு முடிச்சோமா போனம்மா இருக்கணும். ஒட்டா வேற ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூப்பிடுங்க, அண்ணன் தண்ணிக்குள்ளாரதா இருப்பேன். புரிதா? ஏய் பிராங்க்லினே, ஒரு வழியா காஜிலா வந்து கதையை முடிச்சுட்டு போயிடுச்சுரா. ஏன்டா பிராங்க்லின் நீ அவ்வளோனா அடிச்சுருந்தா? காஜிலா வந்து ரெண்டு தட்டு தான் தட்டிச்சு கதையை முடிச்சுட்டு போயினே இருக்குது. அது ஹீரோ. ஏன்டா குட்டி குஞ்சா, அது சைஸ் என்ன, என் சைஸ் என்ன, அதோட ரேடியேஷன் என்ன, என்னோட பவர் என்ன, எனக்கு அதுக்கு எப்படா ஈக்குவல் ஆகும்? என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் சமாளிக்க முடியும். சரி ஓகே, இன்னைக்கு என்ன பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த லாவா மலை வெடிக்கிற வரைக்கும் எத்தனை பேர் அதுலேருந்து வெளியே வர போகிறாங்களோ. ஓகே கைஸ் பாய்.